நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் படைத்த இறைவன் அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுத்த பொழுது அறிவிப்பு செய்ய கூறினான், முஹம்மது அவர்களே, உங்களை இறைவன் நபியாக தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறார், நீங்கள் சென்று மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள் நீங்கள் யார் என்பதை, உங்கள் குடும்பத்தார்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். முஹம்மது நபி அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர், முஹம்மது நபி அவர்கள் யாரு தெரியாதவர்கள், எழுத படிக்க தெரியாதவர்கள், அதற்கு முன்னால் அது போன்ற சிந்தனைகளை அவர்கள் பேசியதில்லை. பாருங்கள், செல்லுகிறார்கள் மலைக்கு மேல், அழைக்கிறார்கள் உலகத்தை, குடும்பத்தார்களை அழைக்கிறார்கள், உறவினர்களை அழைக்கிறார்கள், தன்னுடைய மகளை அழைக்கிறார்கள், எல்லோரையும் அழைத்து சொன்னார்கள், மறுமை நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை செய்பவராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மறுமை நாளிலே வெற்றி வேண்டும் என்றால், அந்த நீதி தீர்ப்பு நாளிலே வெற்றி வேண்டும் என்றால், அந்த நீதி தீர்ப்பு நாளிலே இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட இறைவனுடைய அடிமையாக மாற வேண்டும் என்றால், படைத்த இறைவன் படைத்த இறைவனுக்கு முழுமையான நன்றியை செலுத்த வேண்டும் என்றால், இந்த பூமியிலே நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை இஸ்லாம், பூமியிலே நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை இஸ்லாம். வேறு எந்த வழிகளை, வேறு எந்த கோட்பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்தாலும், அந்த நீதி தீர்ப்பு நாளிலே இறைவன் உங்களை அங்கீகரிக்க மாட்டான். படைத்த இறைவன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான், யார் ஒருவன் இந்த இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளை தங்களுடைய வாழ்க்கையில் வழிகளாக, தங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அமைப்பாக தேடுகிறார்களோ, ஆக்கிக் கொள்கிறார்களோ, படைத்த இறைவன் அதை அங்கீகரிக்க மாட்டான். தான் படைத்த படைப்பு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இறைவன் கூறியிருக்கும் பொழுது அதற்கு மாறாக நடக்கக்கூடிய வழிகளை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாளை மறுமை நாளிலே அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக, மிகப்பெரிய நஷ்டத்திற்கு சொந்தமானவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். அந்த நீதி தீர்ப்பு நாளிலே வெற்றி வேண்டும் என்றால், அங்கே உயர்வு வேண்டும் என்றால், அங்கே நமக்கு கண்ணியம் வேண்டும் என்றால், வாழ்ந்த உலக வாழ்க்கைக்கு அர்த்தம் வேண்டும் என்றால், நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தூய்மையான, சுத்தமான, நேரான வழியான இஸ்லாமிய தங்கத்துக்குரியவர்களே, அந்த இஸ்லாமுடைய போதனைகளை தான், லா இலாஹா இல்லல்லாஹ் இஸ்லாமுடைய போதனைகளில் முதல் போதனை படைத்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற கொள்கையை, லா இலாஹா இல்லல்லாஹ் படைத்த தவிர வேறு இறைவன் இல்லை என்ற ஒரு கொள்கையை, இதுதான் மனிதன் செலுத்தக்கூடிய நீதிகளில் சிறந்த நீதி. ஏனென்றால் இறைவன் சொல்கிறான், இதை மறந்து என்னை நீ சிலையாகவோ, என்னை நீ உருவமாகவோ ஆக்கி, அதைக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்தி, அதை கடவுள் என்று நீ படைத்த படைப்பை நீயே ஆக்கிவிட்டால், இன்ன ஷிர்க வபுல்மன் அதீம், அதுதான் இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம், இறைவனுக்கு கழிவை சுமக்கக்கூடிய மனிதனை கடவுள் என்று நீ அழைத்தால் அதுதான் இறைவனுக்கு நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். மூன்று வேளை உணவளிக்கக்கூடியவனுக்கு, உனக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடியவனுக்கு, உன் நாட்டிலோ வெளிநாட்டிலோ உன்னுடைய வாழ்வாதாரத்தை வைத்தவனுக்கு, உன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவனுக்கு, நோய் வந்தால் குணமாக்கக்கூடியவனுக்கு, சிரமம் வந்தால் போக்கக்கூடியவனுக்கு, கஷ்டம் வந்தால் இன்பத்தை கொடுக்கக்கூடியவனுக்கு நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அநியாயம் அதுதான். அதை செய்துவிட்டு மரணத்திற்கு பிறகு நாளை நீதி தீர்ப்பு நாளிலே நீ வந்துவிட்டால், நீ எவ்வளவு நல்லறங்கள் செய்திருந்தாலும், இந்த பூமியிலே
எவ்வளவு நல்லறங்கள் செய்திருந்தாலும், எவ்வளவு நல்ல செயல்களை செய்திருந்தாலும், அந்த எந்த செயலும் உனக்கு புரோஜனம் தராது. இந்த படைத்த இறைவனுக்கு இணை வைக்காத நிலையில் நீ வராத வரை, படைத்த இறைவனுக்கு இணை வைக்காத நிலையில் நீ வராத வரை, இறைவன் சொல்லுகிறார், நம்முடைய சிந்தனைகளை எப்படி கூர்மையாக்க வேண்டும் பாருங்கள், நம்முடைய புத்திகளை எப்படி நேராக்க வேண்டும் என்று பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் உங்களுடைய சிந்தனைக்கு நீங்கள் விடுகிறேன், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு கால் அப்படி நடக்கவில்லை என்றால் விடுங்கள், ஆனால் நடந்து விட்டால் எங்கே செல்வீர்கள், யார் உங்களை பாதுகாப்பார்கள்? சுத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அதன் காரணமாகத்தான் இறைவன் சொல்கிறான், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் கொள்கை, இஸ்லாமிய மார்க்கத்துடைய தூண், லா இலாஹ இல்லல்லாஹ், படைத்த இறைவனை தவிர வேற இறைவன் இல்லை. அடுத்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியது முஹம்மது ரசூலுல்லாஹ். கடைசியாக அனுப்பப்பட்ட இந்த பூமியிலே கடைசியாக வழிகாட்ட அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது அவர்களை ரசூலாக நபியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும்.